பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணவெனும் மந்திரம் சாதாரண பங்கு லாபம் அசாதம் எக்ஸ்ட்ராஸ் ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு சொல்லணும்னு நினைச்சேன் எப்படி ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் கூட ஒரு உங்களால் வெளில வர முடியுங்கிறத பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் இதெல்லாம் பேசிக்லி ஒரு ஃபேபிள்ஸ் அண்ட் ஒரு ஸ்டோரிஸ் இந்த ஃபேபிள்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ்கிட்ட வெரி கிளியர்லி என்ன டிஸ்கஷன் நடக்குங்கிறத இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஷன் எதுக்குன்னா ஒரு அதுலேருந்து நம்ம என்ன வாழ்க்கையில் மாரல்ஸ் கற்றுக்கலாங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதில் வந்து நார்மலி ஒரு இட்டாலியன் ஸ்டோரி இதில் என்ன ஆகுன்னா ஒரு ஸ்மால் டவுனில் ஒரு பிஸ்னஸ்மேன் இருப்பான் இதெல்லாம் நடந்தது பன்னாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு அழகான பொண்ணு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில் பேங்க்ஸ் எல்லாம் கிடையாது கடன் கொடுக்கறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க இந்த கடன் கொடுத்தவன் ரொம்ப வயசானவனாக இருப்பான் இந்த கடன் கொடுத்தவன் வயசானவனாக இருக்கிறதுல வந்து அவன் நிறைய கடன் கொடுத்துருப்பான் இந்த அந்த காலத்தில் இந்த பிஸ்னஸ் ஒரு கப்பல் மூழ்கி போயிடும் இந்த கப்பல் மூழ்கி போனதில் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிடும் இந்த லாஸ் ஆனதில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவன் தவிச்சிட்டு இருப்பான் இது மாதிரி தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த லோன் கொடுத்தவன் வந்து எப்படியாவது வசூல் பண்ணணும் அவனால் நிச்சயமாக அந்த லோனை கொடுக்க முடியாதுன்னு தெரியும் ஸோ இந்த கொடுக்க முடியாத கடனை வசூல் பண்ணுறதுக்கு அவன் ஒரு ஐடியா கொடுப்பான் அந்த ஆள் வயசானவனாக இருப்பான் ஆனால் அவனுக்கு இந்த பிஸ்னஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை ரொம்ப இருக்கும் ஸோ அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு ஆஃபர் சொல்லுவான் நான் உன்னோட கடனெல்லாம் கம்ப்ளீட்டாக ஓயிச்சிட்றேன் உன் பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க இந்த பிஸ்னஸ் மேனுக்கு உடனே தெரிஞ்சிடும் இது மாதிரி தான் பண்ணுறாங்க இதுலேருந்து நம்ம வெளியில் எப்படி வரணும் அப்படிங்கிறத பார்த்துப்போம் ஸோ அந்த சமயத்தில் அந்த பிஸ்னஸ்மேன் வந்து இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லுவோம் அப்போ கூட யாசையை யார் விட்டுதுன்னு இந்த பிஸ்னஸ்மேன் வீட்டுக்கு அந்த கடனாளி அடி வந்துட்டு சொல்லுவான் நான் வந்து உங்களுக்கு ரெண்டுத்துக்கு ஒரு சாய்ஸ் தரேன் ஒரு பையில் வந்து ரெண்டு கல்லை எடுத்து வைக்கிறேன் ஒரு கருப்பு கல்லர் கல் இருக்குது வெள்ளை கலர் கல் இருக்குது பொண்ணே அந்த இதுலேருந்து ஒரு கல் எடுக்கட்டும் அந்த கல்லை எடுத்துட்டு நம்ம வந்து வெள்ளையாக கருங்கல்லான்னு பார்ப்போம் வெள்ளை கலர் கல்னால் உங்கள் கடனெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிடுறேன் உங்கள் பொண்ணு என்னை கல்யாணம் பண்ண வேணும் அதே சமயத்தில் கருங்கல் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக என்னை கல்யாணம் பண்ணணும் ஸோ இதை வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் ஒரு நாலஞ்சு பேருக்கு முன்னாடி வச்சுக்கணும் அப்படிம்பாங்க இந்த பிஸ்னஸ் மண் இதை வானான்னு சொல்கிறதுக்கு கிளியராக பேசினாங்க ஸோ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கறது கிளியராக வந்து இந்த பொண்ணு வந்து தைரியமாக அப்பா நான் பார்த்துக்கிறேன் இந்த பெட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு இந்த பெரிய லேண்ட்ஷார்க்குக்கு ஒரே குசி எப்படியாவது நம்ம வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறோங்கிறதுல ஹாப்பியாக போயிடுவோம் ஒரு நாளைக்கு அக்ரி டைமில் அந்த பார்க்கில் எடுத்து வைப்பாங்க ஒரு பையன் அவன் எடுத்துகிட்டு வருவான் ரெண்டு கல் எடுத்து அவனே போடுவார் ஆனால் அந்த பொண்ணு உசாரா அந்த ஆள் கல் எடுத்து போடுறச்சியே பார்த்துருவாங்க ரெண்டுமே கருங்கல் போட்டிருக்காங்க ஸோ எப்படி எடுத்தாலும் அந்த ஆள் அவனை கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற நிலமைக்கு வந்துடும் அவருக்கு தெரியும் அப்படி இருக்கிறச்ச உடனே அந்த பொண்ணு சமஜாயகமாக என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிப்பாங்க அவங்க நார்மலாக நம்ம நம்மனால் என்ன பண்ணியிருப்போம்னா அந்த ரெண்டு கல்லும் கருப்பு கல்லுன்னு சொல்லி அவனை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு வழி இல்லாமல் கருங்கல்லை எடுத்து அவனை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமையில போயிருப்போம் ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப காமாக அந்த கருப்பு கல்லை வெள்ளை எடுத்துட்டு அப்படியே கையை உதறி கீழே விழுந்த மாதிரி ஆகிடும் கீழே விழுந்ததுனால எடுத்தது கருங்கல்லா வெள்ளைக்கல்லான்னு தெரியாது அப்போது அந்த பொண்ணு சொல்லுது நான் எடுத்து கீழே போட்டது என்ன கல்லுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பையில் என்ன கல் மிஞ்சி இருக்கிறோ அந்த கல் தான் எடுக்கலை அப்போ நான் எடுத்தது ஆப்போசிட் கல் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த பைய எடுத்தால் ஒரு கருங்கல் தான் இருக்கும் அந்த கருங்கல் எடுத்து காமிச்சதுல கிளியராக அவங்களுக்கு என்ன தெரியும்னா இது வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னு அதாவது கல்யாணம் இல்லை ஆனால் கடனை ஒழிக்கணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டதா பேச்சு வந்துடும் கடைசியில் அந்த ஆளுக்கும் ஒத்துக்கிற மாதிரி ஆகிருக்கும் ஏன்னா நான் வந்து வெள்ளக்கல் வைக்கவே இல்லை ரெண்டும் கருப்பு கல் அந்த பொண்ணு எடுத்ததும் கருப்பு கல்ன்னு ஒத்து சொல்லியிருந்தானா நீ ஏமாத்தினுன்னு சொல்லி எல்லோரும் அவன் பேர் கெட்டு போயிருக்கும் வேறு வழி இல்லாமல் ஆமாம் நீங்கள் எடுத்தது வெள்ளக்கல்லுன்னு சொல்லி பணமும் போச்சு இந்த கல்யாணமும் போச்சுங்கிற நிலைமைக்கு ஆகிடும் இது மாதிரி பல கதைகள் உண்டு தெல்லாணி ராமன்லேயும் ஒரு கதை உண்டு தெனாலிராமனோட பையனை பிடிச்சி உள்ளே கொண்டு வரும்போது ஒரு பையோட பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க ரோஜா பூ போது தென்னாலிராமன் திரும்பி திரும்பி சொல்லுவான் வாயு உள்ளே புள்ளை போயிடுச்சுக்கும் அப்போனா என்னன்னா இருந்த ரோஜா பூ அந்த பையன் தின்ட்டான்னா அந்த பையில் ரோஜா பூவே இருந்திருக்காது அந்த பையனை வந்து எடுத்தான்னு மாட்டியிருக்க மாட்டோம் இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கட்டத்தில் இருந்தீங்கனாலும் எவ்வளோ தூரம் கட்டத்தில் இருந்தாலும் காமா யோசிச்சிங்கன்னா வெளியில் வரத்துக்கு பல வழிகள் இருக்குது இதை விட்டுட்டு நம்ம பயத்தினால் ஃப்ரீஸ் ஆகி இப்போ நம்மள்ட இருக்கிற மற்ற வழிகளை பற்றியே யோசிக்காமல் நம்ம சுச்சுவேஷனுக்கு சரண்டர் ஆகிடும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் எதை எடுத்தாலும் மாட்டுவோங்கிற சமயத்துலேயும் நம்ம நிறுத்தி நிதானமாக யோசித்தோன்னா நம்ம பல இடத்துல வாழ்க்கையில் திருப்பு முனையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்